வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் 3 உயர்மட்ட உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன என அரசாங்க தகவல்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜெர்மனிய பிரதிநிதிகள் இன்று கொழும்பில் இந்த உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட உள்ளனர். அத்துடன் மின்வலு எரிசக்தி மற்றும் மாநகர அபிவிருத்தி ஆகிய துறைகளில் புதிய முதலீடு தொடர்பில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன. மேலும் 2020 ஆண்டில் இலங்கை அரசாங்கம் 2,000 கோடி அமெரிக்க டாலர்களை ஏற்றுமதி வருமானமாக ஈட்டுவதற்கும் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த உடன்படிக்கைகள் அவசியமானவை என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி பேராதனை தாவரவியல் பூங்காவை பார்வையிடும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பேராதனை தாவரவியல் பூங்காவிற்கு கடந்த ஏப்ரல் மாத வருமானம் 43 மில்லியன் ரூபாய் எனவும் உள்நாட்டு வெளிநாட்டு பார்வையாளர்களிடம் அறவீடு செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டு கட்டணங்களின் ஊடாக இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் அந்த அதிகாரி கூறினார். வசந்த காலத்தில் மட்டும் பேராதனை தாவரவியல் பூங்காவிற்கு சுமார் 3,30,000 உள்நாட்டு வெளிநாட்டு பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளதாக தெரிவித்த அவர், 30,000 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்றும் கூறினார். ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாது என புகையிரத திணைக்கள பொது முகாமியாளர் APR தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையில், பட்வரி 15% உயர்த்தப்பட்ட போதிலும் ரயில் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படாது எனவும் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டுமாயின் அதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறினார். அத்துடன் இதுவரையில் அவ்வாறு ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று கருத்து தெரிவித்த அவர், ரயில் பயணங்களுக்காக செலவிடப்படும் பணத்தில் 50% பணம் எரிபொருளுக்காக செலவிடப்படுகின்றது எனவும் கூறினார். இதேவேளை ரயில் திணைக்களம் தற்போது வருடாந்தம் 6,000 மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவின் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மிகவும் காரசாரமான முறையில் கட்சிகள் நடத்திய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து இன்று வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளன. வாக்காளர்கள் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அரவக்குறிஞ்சி தொகுதியின் வாக்குப்பதிவு எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 232 தொகுதிகளில் 65,762 வாக்கு சாவடிகள் இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என தமிழக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றைய வாக்குப்பதிவில் 5.80 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு 3,740 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அருகிலுள்ள எரிவாயு தொழிற்சாலையில் IS தீவிரவாதிகளால் முன்னெடுக்கப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 11 பேர் பலியாகியுள்ளதுடன் மேலும் 21 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள உள்ளூர் அதிகாரிகள், வட பாக்தாத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தஜி நகரத்தில் உள்ள எரிவாயு தொழிற்சாலைக்கு கார் ஒன்றில் வந்த 6 IS தீவிரவாதிகளும் தமது உடலில் கட்டியிருந்த வெடிக்குண்டுகளை வெடிக்க வைக்க முயன்ற போது அங்கிருந்த பாதுகாப்பு படையினருடன் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னர் குறித்த தொழிற்சாலைக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் 3 இடங்களில் தம் உடலில் கட்டியிருந்த குண்டை வெடிக்க செய்துள்ளதாக குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த தொழிற்சாலை தற்போது பாதுகாப்பு படையினரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பாக்தாத் படை நடவடிக்கை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு ஆலோசகராக அம்ப்ரோஸ் திடீரென நீக்கப்பட்டு புதிய ஆலோசகராக முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் டோரிக் எக்டிவிக் நியமிக்கப்பட்டுள்ளார். 52 வயதான வெஸ்ட் இண்டீஸ் அணி முன்னாள் பாதுகாப்பு வீச்சாளர் அம்ப்ரோஸ் கடந்த 3 ஆண்டுகளாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்து வீச்சு ஆலோசகராக செயல்பட்டு வந்துள்ளார். சமீபத்தில் இந்தியாவில் நடந்த 2020 உலகக்கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கிண்ணத்தை வென்றிருந்தது. இந்நிலையில் பந்து வீச்சு ஆலோசகர் பொறுப்பில் இருந்து திடீரென அம்ப்ரோஸ் நீக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அம்ப்ரோஸ் நீக்கப்பட்டமைக்கான காரணத்தை வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் சபை இதுவரை தெரிவிக்கவில்லை. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.